தற்போதைய செய்தி, தனியார் நட்சத்திர ஹோட்டலில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்திக்க எல்கே சுதீஷ் வருகை தந்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இதற்கு முன்பாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அமைச்சர்கள் ஆலோசனை மேற்கொண்டுள்ள நிலையில் தற்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் எல்கே சுதீஷ் வருகை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெயச்சந்திரன் கேட்கலாம். ஜெயச்சந்திரன், முழுமையான விவரம் என்ன? சென்னை மீனம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ட்ரைடன்ட் ஹோட்டல் தனியார் நட்சத்திர விடுதியில் தேமுதிக துணைச் செயலாளர் சுஜி சுவிஸ் தற்போது வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே இந்த தனியார் ஹோட்டலில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அதிமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள், அதே போல மின்துறை அமைச்சர் தங்கமணி, உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஆகியோர் ஏற்கனவே ஒரு ஆலோசனை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஆலோசனையில் தற்போது ஐக்கிய சுவிஸ் இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பாஜக தலைமையில், அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக அதிகாரப்பூர்வமாக இடம்பெறுவது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தான் தற்போது நடைபெற்று இந்த ஆலோசனை. இந்த எல்கே சுதீஷோடு சேர்ந்து தேமுதிகவின் துணைச் செயலாளராக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் நேரடியாக பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. கூட்டணி ஒப்பந்தத்தில் துணைச் செயலாளர் என்கிற முறையில் தேமுதிகவின் துணைச் செயலாளர் எல்கே சுதீஷ் கையொப்பமிடுவார் என்றும், அதே போல அதிமுக தரப்பிலிருந்து ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான பன்னீர்செல்வம் கையொப்பமிடுவார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் விடுதிக்கு வரவிருக்கிறார். முதலமைச்சர் ஏற்கனவே புறப்பட்டு பிரதமரை வரவேற்பதற்காக விமான நிலையம் சென்றிருக்கிறார். பிரதமரை வரவேற்ற பிறகு அங்கிருந்து நேரடியாக வண்டலூர் பொதுக்கூட்ட மேடைக்கு பிரதமர் செல்லவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இங்கிருந்து தேமுதிக துணைச் செயலாளர் எல்கே சுதீஷ், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் இருந்து புறப்பட்டு செல்லவிருக்கிறார். ஜெயச்சந்திரன், தற்பொழுது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்திக்க எல்கே சுதீஷ் வருகை தந்திருக்கிறாரு. இந்த வருகையை அடுத்து அதிமுக கூட்டணியில தேமுதிக இணைவதற்கு சொன்னான தேமுதிக துணைச் செயலாளர் சுதீஷ் தற்போது அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவிருக்கிறார். அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வருகிறது. தேமுதிகவிற்கு அதிகபட்சமாக 5 தொகுதிகள் வரை ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் தெரியாதவில்லை. தேமுதிகவிற்கு 4 மக்களவைத் தொகுதியிலும் 1 மாநிலங்களவை இடமும் வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதற்கான ஒப்பந்தம் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த ஹோட்டலுக்கு வந்தவுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அதன் பின்னர் கூட்டான செய்தியாளர் சந்திப்பும் இருக்கும். அதற்கான ஏற்பாடுகளை தற்போது அதிமுக தரப்பிலிருந்து கேட்டிருக்கிறார்கள். செய்தியாளர்களுக்கு என்று தனி இடம் ஒதுக்கப்பட்டு செய்தியாளர் சந்திப்பதற்கான ஏற்பாடும் நடைபெற்று வருகிறது. அதிகபட்சமாக 15 நிமிடங்களுக்குள் கூட்டணி இறுதியாகும். அதன் பிறகு துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம், தேமுதிகவை சார்ந்த எல்கே சுதீஷ் உள்ளிட்டவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த செய்தியாளர் சந்திப்பில் பாஜக தரப்பிலிருந்து பியூஷ் கோயலும் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயச்சந்திரன், தற்பொழுது எல்கே சுதீஷ் வந்து பியூஷ் கோயல் சந்திக்க வந்திருக்கும் நிலையில் அதிமுகவுடனான கூட்டணி வடிவம் இன்றே வெளியிடப்பட வாய்ப்பு இருக்கிறதா? தேமுதிக இடம்பெற்ற பிறகு தமிழ் மாநில காங்கிரசும் இந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரையில் தமிழ் மாநில காங்கிரசை சார்ந்த யாரும் இந்த ஹோட்டலுக்கு வரவில்லை. அவர்கள் வந்த பிறகு, அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் உடனான கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அதிமுக கூட்டணி இறுதியானதாக கருதி கொள்ளப்படும். தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக தலைமையிலான கூட்டணியாகவும், தேசிய அளவில் பார்க்கப்படும் போது என்டிஏ என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியாகவும் இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தரப்பில் விசாரித்தவரை இன்னும் சற்று நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கட்சியின் தலைவர் ஜி கே வாசன், முன்னணி தலைவர் ஞானதேசிகன் உள்ளிட்டவர்கள் வரவிருக்கிறார்கள். அவர்களுக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜி கே வாசனுக்கு மயிலாடுதுறை தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூட அதிமுக தரப்பிலிருந்து 49 வட்டாரங்களிலிருந்து நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது. எனவே தேமுதிக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு கூட்டணி இறுதி வடிவம் பெறும். அதன் பிறகு இன்று நடைபெறக்கூடிய பிரதமர் தலைமையிலான பொதுக்கூட்டத்தில் அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் இடம்பெறவிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயச்சந்திரன், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, அதாவது அதிமுகவுல வந்து தமாக வந்து இடம்பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தமாக அப்படி இடம்பெற்றால் தமாக அதோட சின்னத்துலதான் போட்டிவிடுமா, இல்ல இரட்டை இலையான அதிமுக சின்னத்துல போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா? தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரையில் தொடக்கத்தில் இருந்தே பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த போது அவர்கள் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்கிற விருப்பத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதிமுக தலைமையிடம் வெளிப்படுத்தியிருந்தது. ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து இரட்டை இலையில் போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அதன் காரணமாகவே
கூட்டணி இறுதியாவதில் சிக்கல் இருந்தது. தற்போது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஒப்புக்கொண்ட காரணத்தினால் கூட்டணி இறுதி செய்வதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் ஜி கே வாசன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் எல் கே சுதீஷ் சந்தித்து வருகிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயச்சந்திரன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.